மாதுளை சாகுபடி. மாதுளை மரம் வறட்சியை தாங்கிக் கொண்டு வளர்ந்து பலன் தரவல்ல ஒரு சில பழ மரங்களில் ஒன்று. அதிக லாபத்தையும் சாகுபடியாளருக்கு இது பெற்றுத்தரும். அதிக பாசனமும் உழைப்பும் இல்லாமல் முதலீடு அதிகம் செய்யாமலும் விளையும். ரகங்கள்: ஜோதி, கணேஷ், கோ1, ஏற்காடு, ருத்ரா, ரூபி மற்றும் மிருதுளா. மண் மற்றும் தட்பவெப்பநிலை: இது எல்லா வகை மண்ணிலும் விளையும். வறட்சி, கார மற்றும் அமிலத்தன்மை கொண்ட நிலங்களிலும் ஓரளவு தாங்கி வளரும். இது மலைப்பகுதிகளில் 1800 மீட்டர் உயரம் வரை வளரும். ஒரு குறிப்பிட்ட மண்வகைதான் என்றில்லாமல் களரி மற்றும் உவர் மண் உட்பட எல்லா வகையான மண்ணிலும் செழித்து வளரும். இதற்கான தண்ணீர் தேவையும் மிக குறைவு. சமவெளி பகுதிகளில் மட்டுமில்லாமல் மிக உயரமான மலைப்பகுதிகளிலும் இது வளரும். இந்த அளவிற்கு மாறுபட்ட தட்பவெப்பநிலைகளை தாங்கி வளர்ந்து பலன் தரக்கூடியது. குளிர் மிகுந்த பனிக்காலமும் வறண்ட கோடையும் மாதுளையை செழித்து வளர்ந்து நல்ல பலன் தர ஏற்ற சூழ்நிலையாகும். வறண்ட கோடையும் குளிர் மிகுந்த பனிக்காலமும் பழத்தின் சுவையை அதிகரிப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. இது நடவு செய்த 4 ஆண்டுகளில் பலன் தரக்கூடியது. எனினும் முழு பலனும் நடவு செய்த 7 ஆண்டுகள் கழித்துதான் கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு வருடத்திற்கு 8000 கிலோ முதல் 10000 கிலோ வரை பல விளைச்சல்கள் கிடைக்கும். நடவு செய்தல்: வேர் வந்த குச்சிகள் அல்லது 12 முதல் 18 மாதங்கள் வரை ஆன பதியன்கள் மூலம் பயிர் செய்யலாம். 60 சென்டிமீட்டர் ஆழம், 60 சென்டிமீட்டர் அகலம், 60 சென்டிமீட்டர் நீளம் உள்ள குழிகளை 2.5 மீட்டர் முதல் 3 மீட்டர் இடைவெளியில் குழிகளில் தொழுபுறம் மற்றும் மேல்மண் கலந்து நிரப்பி ஒரு வாரம் கழித்து குழியின் மத்தியில் வேர் வந்த குச்சிகளை நட்டு நீர் பாய்ச்ச வேண்டும். ஜூன் முதல் டிசம்பர் வரை மாதுளை செடிகளை நடவு செய்ய ஏற்ற பருவமாகும். குழிகளை எடுத்த பின் அவற்றில் சருகுகள், காய்ந்த இலைகள் போன்ற பயிர்கழிவுகளை போட்டு எரித்து அப்படியே 1 மாதம் ஆறப்போட வேண்டும். அவ்வப்பொழுது பெய்யும் கோடைமழை நீரினாலோ அல்லது நீரை ஊற்றியோ குழிகளை ஈரப்படுத்த வேண்டும். நீர் நிர்வாகம்: மாதுளையில் பழங்கள் உருவாகும் பொழுது நன்கு நீர் பாய்ச்ச வேண்டும். செடிகளை நடவு செய்வதற்கு 1 வாரத்திற்கு முன்பு மேல் மண்ணுடன் தொழுவுரம் கலந்து குழிகளில் 1/4 பங்கு உயரத்திற்கு நிரப்பிவிடவும். பின்பு 1 வாரம் கழித்து வேர்விட்ட குச்சிகள் அல்லது 1 முதல் 1.5 வயதுடைய பைதியன்களை தேர்வு செய்து நட வேண்டும். 3 நாள் கழித்து தண்ணீர் விட்டு பின் தேவைகளுக்கு ஏற்றவாறு தண்ணீர் பாய்ச்சலாம். பொதுவாக மழைக்காலங்களில் பாசனம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. மழையற்ற பருவங்களில் 10 முதல் 12 நாட்களுக்கு 1 முறை தண்ணீர் விடலாம். சொட்டு நீர் பாசனம் அமைத்து மிக குறைந்த அளவு தண்ணீரை கொண்டு நிறைவான மகசூல் எடுக்கலாம். பழங்கள் உருவாகும் பொழுது வாரம் 1 முறை பாசனம் செய்வதன் மூலம் அதிக விளைச்சல் எடுக்க முடியும். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை: மாதுளை செடிகள் நட்டு 1 வருடம் ஆனதும் ஊட்டச்சத்து அளிக்க வேண்டும். இதனால் செடிகள் வேகமாகவும் ஊக்கமுடனும் வளரும். தொழுபுரம் இடுவது சிறந்தது. உரமிட்டவுடன் பாசனம் செய்ய வேண்டும் அல்லது மழைக்காலத்தில் உரமிட வேண்டும். முதல் வருடம் சென்றபின் ஒவ்வொரு செடிக்கும் 10 கிலோ தொழுபுரம், 440 கிராம் யூரியா, 625 கிராம் சூப்பர் பாஸ்பேட், 640 கிராம் பொட்டாஸ் ஆகியவற்றை கலந்து உரமிட வேண்டும். 2 முதல் 5 வருட செடிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் செடிக்கு 20 கிலோ தொழுபுரம், 880 கிலோ யூரியா, 1560 கிராம் சூப்பர் பாஸ்பேட், 1280 கிராம் பொட்டாஸ் கலந்து உரமிட வேண்டும். 6வது வருடம் முதல் ஒவ்வொரு செடிக்கும் 30 கிலோ தொழுபுரம், 1320 கிலோ யூரியா, 3125 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1920 கிலோ பொட்டாஸ் கலந்து உரமிட வேண்டும். இதனால் செடிகள் செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை தரும். பின்சை நேர்த்தி: மாதுளை சாதாரணமாக பிப்ரவரி மார்ச் மாதத்தில் பூவிட்டு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் பழங்கள் அறுவடைக்கு வரும். எனவே டிசம்பர் மாதத்தில் கவாத்து செய்ய வேண்டும். உலர்ந்த, இறந்த, நோய் தாக்கிய கிளைகளை வெட்டிவிட வேண்டும். மேலும் செடியின் அடித்தூரிலிருந்து வளரும் புது துளிர்களை வெட்டி எறிய வேண்டும். மாதுளையில் பழ வெடிப்பு: சீதோஷண நிலையை பொறுத்து சிறிய பிஞ்சுகளிலும் நன்கு முதிர்ந்த பழங்களிலும் பூ முனைப்பகுதிகளிலும் வெடிப்புகள் ஏற்படும். இவ்வாறு வெடிப்புகள் ஏற்பட்ட பின்பு பூச்சிகளிலும் நோய்களும் அப்பகுதியை தாக்கி சேதம் விளைவிக்கும். பல வெடிப்பை தவிர்க்க ஜூன் மாதத்தில் 1% அளவில் கலந்த திரவ மெழுகு கரைசலை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த கரைசலானது 1 லிட்டருக்கு 10 கிராம் அளவில் இருக்க வேண்டும். பல ஈயினை கட்டுப்படுத்தும் முறைகள்: சிறிய காய்களில் உள்ள பூ முனைப்பகுதியை நீக்கிவிடுவதால்
அந்த இடத்தில் தாய் அந்த பூச்சி முட்டையிடாதவாறு செய்யலாம். அல்லது சிறிய காய்களையும் பழங்களையும் பாலித்தீன் பை அல்லது சிறிய துணிப்பைகளால் மறைத்து கட்டிவிட வேண்டும். வேப்பம் எண்ணெயை 3% அடர்த்தியில் 15 நாட்கள் இடைவெளியில் தாய் பட்டாம்பூச்சிகள் தென்படும் பொழுது தெளிக்க வேண்டும். முட்டை ஒட்டுண்ணிகள் ஹெக்டருக்கு 100,000 இட வேண்டும். அத்துடன் பொருளாதார சேதநிலை அறிந்து தடுப்பு முறைகளை மேற்கொள்ள வேண்டும். அதாவது எண்டோசல்பான் 35 EC 2 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து அல்லது டைமிதோயேட் 1.5 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். கவாத்து செய்தல். குளிர்காலம் முடியும் தருவாயில், அதாவது பிப்ரவரி மார்ச் மாதங்களில் மாதுளை மரம் பூக்கத் தோன்றும். 4-5 மாதங்கள் கழித்து ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் பழங்கள் அறுவடைக்கு தயாராகும். இந்த காலகட்டங்களை அனுசரித்து டிசம்பர் மாதத்தில் மாதுளை செடிகளை கவாத்து செய்துவிட வேண்டும். மாதுளையின் முதிர்ந்த கிளைகளிலிருந்து உருவாகும் பக்க கிளைகளின் நுனியில் பழங்கள் தோன்றும். எனவே செடிகளை கவாத்து செய்து நிறைய புதிய பக்க கிளைகளை உருவாக்க வேண்டும். இதற்கு ஏற்கனவே பழங்களை விளைவித்த பக்க கிளைகளை நுனியிலிருந்து 1/3 அளவிற்கு வெட்டி கவாத்து செய்ய வேண்டும். இத்துடன் காய்ந்து போன நோய் தாக்கிய கிளைகளையும் வெட்டி அப்புறப்படுத்தலாம். செடிகளின் அடிப்பக்கத்தில் இருந்து தோன்றும் இளம் கிளைகளையும் வெட்டிவிட வேண்டும். செடியில் நடுத்தண்டு 2 அடி உயரம் இருக்குமாறும் அதில் 3 முதல் 4 முக்கிய கிளைகள் இருக்கும்படியும் கவாத்து செய்ய வேண்டும். பழப்புழுக்களை கட்டுப்படுத்துதல். தாய் பட்டாம்பூச்சிகள் பூவிலும் சிறிய காய்களின் நுனியிலும் இடும் முட்டைகளிலிருந்து பழங்களை தாக்கி துளையிட்டு சேதப்படுத்தும் புழுக்கள் உருவாகும். இவற்றை தவிர்க்க சிறிய காய்களின் பூ முனைப்பகுதியை நீக்கிவிட வேண்டும். சிறிய பிஞ்சுகளையும் பழங்களையும் பாலித்தீன் அல்லது துணிப்பைகளால் மறைத்து கட்டியும் புழுக்களின் தாக்குதலை தவிர்க்கலாம். காய்கள் கோழிக்குண்டு சைஸில் இருக்கும் பொழுதே ட்ரைகோகிராமா ஹைலோனிஸ் என்ற முட்டை ஒட்டுண்ணி பூச்சிகளை 40,000 என்ற எண்ணிக்கையில் விட்டு புழுக்களை கட்டுப்படுத்தலாம். 5% வேப்பங்கொட்டை கரைசல் 10 லிட்டர் தண்ணீருக்கு 1/2 கிலோ வேப்பங்கொட்டை தூள் என்ற அளவில் எடுத்துக்கொண்டு தண்ணீருடன் கரைத்து தெளித்தாலும் புழுக்கள் கட்டுப்படும். 2 வார இடைவெளியில் 2 முறை தெளிக்க வேண்டும். மகசூல். செடிகள் நட்ட 4-ஆம் ஆண்டு பலன் கொடுக்க துவங்கும் என்றாலும் 7 ஆண்டுகளுக்கு பின்பு முழு பலனும் கொடுக்கும். ஒரு ஆண்டிற்கு 1 ஹெக்டேரில் 20 முதல் 25 டன்கள் வரை மகசூல் எடுக்கலாம். குரலாக்கம் திரு ஏ விவேக். புகைப்படங்கள் திரு எம் சோலைராஜா. தகவல் உருவாக்கம் அருப்பே கொள்கை ஆய்வு மையம், அருள் ஆனந்தர் கல்லூரி, தன்னாட்சி, கருமாத்தூர், மதுரை மாவட்டம். நன்றி. காமன்வெல்த் ஆஃப் லேர்னிங், கனடா.